அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பு கணக்கு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு அளவைகள் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.1 ஆறாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 6, ஒரு விளையாட்டு திடல் 350 மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது. ஓர் ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை கணக்கிடுக. கணக்கில் விளையாட்டு திடல் வட்ட வடிவில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே வட்டத்தின் விட்டம் 350 மீட்டர். விட்டம் கொடுக்கப்பட்ட வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா பை டி அலகுகள். ஒரு முறை சுற்றி வருவது அப்படிங்கிறது வட்டத்தின் சுற்றளவுக்கு சமம். ஆனால் அந்த விளையாட்டு வீரர் அத்திடலை 4 முறை சுற்றி வருகிறார். ஆகவே அந்த திடலின் சுற்றளவு கண்டுபிடித்து அதை 4 பெருக்கிக்கணும். விளையாட்டு திடலின் விட்டம் டி சமம் 350 மீட்டர் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் அந்த விளையாட்டு திடலின் சுற்றளவு கண்டுபிடிக்கணும். அந்த ஓட்டப்பந்தய வீரர் அத்திடலை ஒரு முறை சுற்றி வரும் தொலைவானது வட்டத்தின் சுற்றளவுக்கு சமம். இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா பை டி அலகுகள், ஆரம் கொடுத்துருந்தாங்கன்னா 2πr அலகுகள். இப்போ பையின் மதிப்பு 22/7 போட்டுக்கலாம். ஏன்னா 350 ஆனது 7 வகுப்படும். விட்டத்தின் மதிப்பு 350, 177 IL 35 இங்கே இருக்கிற ஒரு 0. இப்போ 22 50 பெருக்கணும். 5 × 22 110, இங்கே இருக்கிற ஒரு 0. அலகில் சொல்லணும் மீட்டர். ஆகவே 1100 மீட்டர். அந்த வீரர் அத்திடலை ஒரு முறை சுற்றி வரும்போது கடக்கும் தொலைவு 1100 மீட்டர். ஆனால் கணக்கில் 4 முறை சுற்றி வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே அவர் கடந்த மொத்த தொலைவை கண்டுபிடிச்சிடலாம். 1100 4 பெருகிக்கணும். 400 1 4 4 1 4 4, ஆகவே 4400 மீட்டர். ஆகவே ஓட்டப்பந்தய வீரர் அந்த விளையாட்டு திடலை 4 முறை சுற்றி வரும்போது அவர் கடந்த தொலைவு 4400 மீட்டர் ஆகும். இதுதான் ஆன்சர். பயிற்சி 2.1 ஏழாவது கணக்கிற்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ரெக்கார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.